ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு KGF2 Chapter 2 அந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை பிரசாந்த் நீல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் யாஷ், ஸ்ரீநிதி ஷெட்டி, பிரகாஷ் ராஜ், சஞ்சய் தத் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ரவி பஸ்ரூர் அப்படிங்கிறாரு. ஸோ படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். படத்தோட பிளஸ் மைனஸுங்கிறத விட ஓவராலாக படத்தோட எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காரு டேரக்டர். அதே மாதிரி இந்த படத்தில் மேக்கிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்கிங் வேறு லெவலில் இருக்குங்க. அழகாக டீட்டெயிலிங்காக சொல்லிருக்காரு ஒவ்வொரு சீனும். ஆனால் அதே மாதிரி படத்தில் வர ஒவ்வொரு சீனும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பிளான் பண்ணி நல்லதாக ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைலாக்ஸ் ஆல்ரெடி KGF Chapter 1 டைலாக்ஸ் செம்ம, என்ன சொல்கிறது, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதோட பெட்டராக இருக்குது டைலாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு Chapter 2 சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு டைலாக்கும் வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி யாஷோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப அருமையாக அவரை வந்து காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் மாஸ் சீன்ஸ், அதாவது கூஸ்பம் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த படம் ஃபுல்லும் அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாஷோட ஒவ்வொரு சீனுமே அவருக்கு ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் வடிவமைச்சிருக்காங்க. அதேமாதிரி ஸ்ரீநிதி ஷெட்டி எல்லா படத்துலையும் ஹீரோயின் அப்பப்போ காமிப்பாங்க. இந்த படத்துலையும் அப்பப்போ காமிச்சாலும் அந்த ஹீரோயின் அந்த கேரக்டர் எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படிங்கிறத முதலேருந்து சொல்லிட்டு வந்திருக்காரு டேரக்டர். ஏன்னா அவங்க அப்படியே விடலை. அதுக்கப்புறம் சஞ்சய் தத். சஞ்சய் தத் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப கம்மி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவர் வர போர்ஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி கிளைமேக்ஸ், ப்ரீ இன்டர்வல், இது ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குது. யாஷோட பர்ஃபார்மன்ஸ் உச்சக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டுத்துலேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரகாஷ்ராஜ் அவர் கொடுத்துருக்கிற கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி கடைசியில் கிளைமேக்ஸ்க்கு படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு லீட் கொடுக்குறாங்க Chapter 3. ஸோ டைட்டில் கார்டு போட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு எழுந்து வராதிங்க. அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்குது, அந்த சீனில் Chapter 3 லீட் கொடுக்குறாங்க, அதையும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓவராலாக பார்க்கும்போது KGF 2 ரொம்ப நல்லா வந்திருக்கிற ஒரு அருமையான ஆக்ஷன் திரைப்படம். ஆக்ஷன் ஒன்று நான் மறந்துட்டேன், அன்பரிவு ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் அவங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் படத்தை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட்டு, நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்குது, எல்லாமே வேறு லெவல். நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த ஃபைட்டில், ஆனால் அது வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அன்பரிவுக்கு குடோஸ். ஏன்னா அந்த அளவு ஒரு ஸ்டண்ட் இந்த படத்தில் அவங்க கொடுத்துருந்ததுனால தான் இந்த படம் இந்தளவு எலிவேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது KGF Chapter 2 ஒரு எக்ஸலண்ட்டான ஆக்ஷன் மூவி அப்படின்னு நான் சொல்வேன். கூஸ்பம்ப்ஸ் அண்ட் மாஸ் சீக்வன்சஸ் ஓவர்லோடட் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தோட டியூரேஷன் 2 hours 48 minutes, எல்லாம் போய் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ இந்த லாங் வீக்கெண்டில் இந்த படம் நீங்கள் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சினிமா சித்திரத்தில் இந்த படத்துக்கு கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 out of 5. ஸோ KGF 2 பார்த்துட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.